நான் கடந்த ஓராண்டு காலமாக காயகல்ப பயிற்சியினை செய்து வருகிறேன். எனக்கு 10 ஆண்டு காலமாக வலதுபுறத்தில் கொடிய தலைவலி ஏற்பட்டு துன்பமடைந்து வருகிறேன். ஆனால் காயகற்ப பயிற்சியினால் என்னுடைய தலைவலி இன்னமும் தீர்ந்தபாடில்லை. ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமாக 10 நாட்களுக்கு குறையாமல் இத்தலைவலி ஏற்படுகின்றது. தலைவலியா? ஆமா, தலைவலி. அதோட தியானம் செய்யறாங்களா? கேளுங்க. இல்ல, தியானமும் சேர்த்து கொள்ளுங்க. நான் சொல்லி கொடுத்த முறையில சங்கத்துல வந்து கேட்கணும். அத இந்த தலைவலி இருந்தா நான் என்ன செய்யறதுன்னுட்டு இந்த கையில இருக்கக்கூடிய விரலை நல்லா பிடிச்சி விடுற ஒரு பயிற்சியை சொல்லுவாங்க, அக்கு பிரஷர். அதை செய்து பாருங்க. ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அல்லது விடாத ஒரு 10 நாளைக்கு செய்தா போயிடும். அதனால அதை முறையா தான் செய்யணும். ஆனா இப்ப என்ன, தலைவலி 1 வருஷமா போகலன்றதுனால இந்த காயகல்பமே சரியா செய்யறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அத சரியா செய்யறதுக்கு முதல்ல பழகி கொள்ளுங்க. சரியா செய்துட்டு வந்தா 1 வருஷ காலமா தலைவலி இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. அப்படி இருக்குதுன்னா வேற எந்த நோயே இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க வந்து சங்கத்துல கேட்டு நீ மற்ற இதெல்லாம் செய்து பாருங்க. அதன் பிறகுதான், இல்ல மூளையில ஏதாயிலும் டியூமர் இருக்குதா என்ன என்றத டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. 1 வருஷமாக தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னா அது காயகல்பம் செய்யற போது இருக்கவே இருக்காது. அதுல இருந்து டாக்டருடைய உதவியை நீங்க தேடிக்கொள்ளணும் என்றது தெரியுது.